அப்போ லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஆஃபீஸ் அட்மாஸ்ஃபியரில் மட்டும் இல்லை, அதாவது ஒரு கம்பெனி அந்த நிலவில் மட்டும் இல்லை, வீட்லேயும் சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம நினச்சதை சாதிக்க முடியாமல் அங்கங்கே ஸ்தம்பிச்சு நிற்கிற மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். You can see me as two roles. So, one வீட்டில் ஒரு வைஃபாக ஒரு அம்மாவாக இந்த ஒரு ரோல் ப்ளே பண்ண வேண்டியது இருக்குது. ஃபேமிலி மேனேஜ்மெண்ட் அப்படின்றது நம்ம தலையில் இருக்குது as one of the responsibility. இன்னொரு சைடு இங்கே ஆஃபீஸில் ஒரு முக்கியமான ரோலில் இருக்கும். We are sandwiched generation. So, elderly people வீட்டில் இருக்காங்க, யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க, ரெண்டு பேருக்கு மத்தியில் ஒரு பேலன்ஸ்டாக மேட்ச் கொண்டு வரது ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. அப்போ இதை எப்படி சால்வ் பண்ண போகிறோம்? Hi everybody, this is Dr. Manjula Nagarajan, Associate Professor in the area of Marketing from Tyagaraja School of Management, Madurai, Tamil Nadu. மார்க்கெட்டிங்கில் பேசிக்காக பார்த்தீங்கன்னா எனக்கு ஜென்ரலாகவே கிளாஸ் ரூம்ஸில் வந்து நிறைய தியோரிஸ் பேச பிடிக்கும். ஸோ எனக்கு பேசிக்காக ஒரு யங்ஸ்டர்ஸ்கிட்ட ஒரு சின்ன பிரச்சனை என்னென்னா கிளாஸ் ரூமில் படித்த தியோரிஸ்லாம் வந்து மார்க்கெட்டில் அப்ளை ஆகலை அப்படின்லாம் ஒரு பேசிக்காக ஒரு டிஃப்ரென்ஸ் இருந்துகிட்டே இருக்குது அப்படின்றது சில்ட்ரனோட ஒரு படித்த ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் இது ஒரு மேஜர் ப்ராப்ளமாக இருக்குது. பட் அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணி இந்த தியோரிஸ்லாம் எங்கெங்கே லைஃப்பில் ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்னு கனெக்ட் பண்ணுற விஷயம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ மார்க்கெட்டிங் அண்ட் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய தியோரிஸ் நாங்கள் பேசுவோம் கிளாஸ் ரூம்குள்ளே. ஸோ அப்படி பேசப்பட்ட ஒரு தியரி வந்து தியரிஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரெயின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், டிஓசி அப்படின்னு சொல்லுவோம், தியரி ஆஃப் கன்ஸ்ட்ரெயின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த தியரி ஆஃப் கன்ஸ்ட்ரெயின்ஸை பற்றி கொஞ்சம் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஸ்டோரி லைன் ஐ டெல் யூ, லைக் உங்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி. அலெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இது வெளிநாட்டில் நடந்த ஒரு சம்பவம். அலெக்ஸ் அப்படின்னு ஒருத்தர் வந்து ஒரு பிளான்ட் மேனேஜராக இருக்கார். நான் பிஸ்னஸ் ப்ரொஃபஸருன்றனால அந்த பிஸ்னஸ் பெர்ஸ்பெக்டிவ்லேயே நான் கொண்டு போகிறேன். ஸோ அலெக்ஸ் அப்படின்னு ஒரு பிளான்ட் மேனேஜர், அவருக்கு பார்த்தீங்கன்னா பிஸ்னஸில் நிறைய பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அவரோட பிளான்ட்டை வந்து நல்ல ஒரு எஃபிஷியண்ட்டாக அதோட ப்ராஃபிட்டபிளாக அதை கொண்டு வர்றதுக்கு நிறைய தடுமாறுறாரு. ஸோ தடுமாறுறப்ப என்ன அப்படின்னா அவர் வந்து லேட் ஈவினிங் அங்கே ஆஃபீஸில் உட்காந்து வேலை பார்க்குற மாதிரி ஆகிடுது, எது தொட்டாலும் ஃபெயிலியராக இருக்குது. அண்ட் இதனால் என்ன அப்படின்னா அவரோட பர்சனல் லைஃப்பில் வீட்டுக்கு போனால் அவங்க ஒய்ஃப் வந்து திட்டுறாங்க, நீங்கள் எப்பயுமே ஆஃபீஸு ஆஃபீஸுன்னு இருக்கீங்க, வீட்டுக்கு வர மாட்டேன்றீங்க, பிள்ளைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன்றீங்க. இது யதார்த்தமாக எல்லார் லைஃப்லையும் நடக்கிறது, ரைட்டுங்களா? ஸோ ஆஃபீஸ் ஹவர்ஸில் கொஞ்சம் எக்ஸ்டெண்டட் ஹவர்ஸாக போகிறது அப்படின்றது. ஸோ இது என்ன பண்ணுறது அப்படின்றது ஒரு மென்டல் டைலமாவில் இவர் இருக்கார் அலெக்ஸ். ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இவர் ஏதாவது ஒன்று வீட்டு சைடு சரி பண்ணணும், இல்லை ஆஃபீஸ் சைடு சரி பண்ணணும். ஸோ ஆஃபீஸ் சைடு சரி பண்ணிட்டு ஆட்டோமேட்டிக்காக வீட்டு சைடு சரியாயிடும் பிரச்சனைகள் அப்படின்றது பார்க்குறாரு. ஸோ எங்கே பிரச்சனை அப்படின்னு பார்த்தா ஆஃபீஸில் வந்து கொஞ்சம் சிஸ்டம்ஸ் அண்ட் ப்ராசஸஸ் கரெக்டாக இடத்துல இல்லை, கொஞ்சம் நம்ம திருப்பி நிறைய கொஞ்சம் எஃபெக்டிவாக ஒர்க் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்றதெல்லாம் அவருக்கு மைண்டில் தோணுது. ஸோ ஒரு ஒரு கட்டத்தில் என்ன அப்படின்னா ஒரு அவரோட ஃபிசிக்ஸ் ப்ரொஃபஸர் ஒருத்தரை காலேஜ் டேஸில் படித்த ஒரு ப்ரொஃபஸரை சடனாக சந்திக்கிறாரு. சார் இந்த மாதிரி நிறைய பிரச்சனையாக இருக்குது, என்ன பண்ணலாம்? ஸோ அந்த ப்ரொஃபஸர் வந்து அவங்களுக்கு வந்து என்னென்னா ஒரு ஹிண்ட்டை கொடுத்துட்டே வர்றாரு, நீ இதுதான் பிரச்சனையா இதுதான் பிரச்சனையா நீ பாரு அப்படின்னு சொல்லி ஒரு ஹிண்ட்டை கொடுத்துட்டே போகிறாரு. அப்போ வந்து இவன் டீப்பாக அனலைஸ் பண்ணுறான், பிளான்ட்டில் கொஞ்சம் பேர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுறான். ஸோ கடைசியாக என்ன அவனுக்கு ஹிண்ட் ஆகுது அப்படின்னா லைஃப்பில் அந்த பர்டிகுலராக பிளான்ட்டில் வந்து நிறைய பாட்டில் நெக்ஸ் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணணும் அப்படின்னு. இது எப்போ ஸ்ட்ரைக் ஆகுது அப்படின்னா ஒரு தடவை வந்து அவர் பையன் கூட நான் ட்ரெக்கிங் உன் கூட வர்றேன் மலைக்கு வர்றேன் அப்படின்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அவரோட பையனோட கொஞ்சம் அடுத்த நாள் அந்த ஒரு மவுண்டனில் ஏறுறாங்க. ஏறப்போ ஆல் ஆஃப் அ சடன் இவருக்கு என்ன தோணுது அப்படின்னா பிள்ளைங்க வரிசையாக லைனில் போயிட்டுருக்காங்க பார்க்குறாரு. ஸோ முன்னாடி சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபாஸ்ட்டாக நடந்து போகிறாங்க, பின்னாடி கொஞ்சம் பேர் ஸ்லோ ஆகிடுறாங்க, அதனால ஹோல் டீம் வந்து சரியான டெஸ்டினேஷனுக்கு ஆன் டைம் போய் சேர முடிய மாட்டேங்குது. ஸோ இதை பார்த்துட்டு நோட் பண்ணிகிட்டே இருக்காரு. அப்போ இவருக்கு வந்து சடனாக ஒன்று ஸ்ட்ரைக் ஆகுது, ஓகே இதில் வந்து யாரால் வந்து அந்த ஃபுல் டீம் வந்து லேட்டாக போகிறாங்க, ஏன் ஃபாஸ்ட்டாக போக முடியல அப்படின்னா ஒவ்வொரு ரிசோர்ஸஸ்க்கும் அவங்களோட கேப்பபிலிட்டிஸ் வந்து தனியாக இருக்குது. இதில் என்ன ஆகுதுன்னா இடையில போன ஒரு பையன் அவனுக்கு வந்து நிறைய அவன் மூட்டை லக்கேஜ் எல்லாம் சுமந்துட்டு போகிறனால அவன் ஸ்லோ டவுன் ஆகிடுறான். அவன் ஸ்லோ டவுன் ஆகிறனால முன்னாடி ரெண்டு பசங்க ஃபாஸ்ட்டாக போயிடுறாங்க, பின்னாடி இருக்கிற கொஞ்சம் பசங்க ஸ்லோவாக வராங்க. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஷேர் பண்ண, அந்த தூக்குற மூட்டை எல்லாமே இவன் ஒரே ஆள் சுமந்துட்டு போகிறனால இது மொத்த லைனும் லேக் ஆகுது. ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்றப்போ அப்போ இவர் வந்து என்ன கண்டுபிடிக்கிறாருன்னா அந்த ஒரு பையன் மட்டும் நம்ம கொஞ்சம் ஆப்டிமலாக ஏதாவது பேலன்ஸ் பண்ணிட்டோன்னா என்டையர் லைனு கரெக்டாக மூவ் ஆகிட்டுருக்கோம் அப்படின்றனால என்ன பண்ணுற யோசிக்கிறாருன்னா இந்த ஸ்லோவாக இருக்கிற பையன்
பையன்கிட்ட இருக்கிற லக்கேஜ் அதெல்லாம் இன்னும் சில பேர்கிட்ட ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இந்த பையனை முன்னாடி போட்டு மற்றவங்களெல்லாம் பின்னாடி போட்டவுடனே கொஞ்சம் ஸ்பீடப் ஆகுது, லைனு கரெக்டாக ப்ராப்பராக டைமுக்கு போய் சேர்றாங்க. ஸோ இப்போ இது இந்த இன்சிடென்ட் இது வந்து லைஃப்பில் ஒரு சில இன்சிடென்ட்ஸ், ஒரு அனாலஜி. ஸோ இதுலேருந்து என்ன அவருக்கு இந்த ஸ்ட்ரைக் ஆகுது, திடீர்னு ஒரு லைட்னிங் மாதிரி என்ன ஸ்ட்ரைக் ஆகுதுன்னா, ஓகே எல்லா கம்பெனிலையும் வந்து இது வந்து ஜென்ரலாக ஒரு ப்ரொடக்ஷன் இஷ்யூ, அவருக்கு வந்து இன்வென்ட்ரி வந்து தேங்கி கிடக்கு, ரா மெட்டீரியல்ஸ் மூவ் ஆகலை, ப்ராப்பரான டைமில் ஷிப்மெண்ட் ஆகலை, அப்போ என்ன பிரச்சனை நம்மளுக்கு பேசிக்காக கம்பெனியில் வந்து இது இன்வென்ட்ரினால் வர பிரச்சனையா இல்லை ப்ரொடக்ஷன் ப்ராசஸில் பிரச்சனையா அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் அப்ளை பண்ணி பார்க்குறாரு. ஸோ ப்ராசஸ் அண்ட் சிஸ்டம்ஸை திருப்பி ரிவ்யூ பண்ணி பார்க்கும்போது இவருக்கு என்ன தோணுதுன்னா, அந்த பாட்டில் நெக் எங்கே இருக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணுறதே வந்து இந்த பசங்களோட கியூ லைன் வச்சு தான் அவருக்கு வந்து இமீடியட்டாக ஸ்ட்ரைக் ஆகுது. ஓகே அந்த பாட்டில் நெக்ஸை ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து நம்மளுக்கு சிஸ்டம் அண்ட் ப்ராசஸ் ஆட்டோமேட்டிக்காக செட் ஆகிடும், அண்ட் ஆஸ் அ ஹோல் டீம் நம்ம வந்து டுவர்ட்ஸ் த கோல் நாங்கள் போவோம் அப்படின்றது அவருக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. ஸோ என்ன பண்ணுறாருன்னா, வந்த உடனே திருப்பி கம்பெனிக்கு அடுத்த நாள் ஒரு முகத்தில் ஒரு உற்சாகத்தோட, வீட்டில் ஒய்ஃப்ட்ட சண்டை போட்டிருந்தாலும் அடுத்த நாள் வந்து ஒரு உற்சாகத்தோட அவர் வந்து ஆஃபீஸில் ஒன்று ஒன்றா வந்து ப்ராப்ளம் அனலைஸ் பண்ண பார்க்குறாரு. பண்ணிட்டு ரெண்டாக பிரிக்கிறாரு, பாட்டில் நெக்ஸ் அண்ட் நான் பாட்டில் நெக்ஸ் அப்படின்னு. ஸோ பாட்டில் நெக் இருக்கிற ஏரியாவை ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுத்து அதை முதல் சரி பண்ணிட்டோம் அப்படின்னா பாதி சிஸ்டம் லைனில் வந்துடும் அப்படின்றனால. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அவர் ரெக்டிஃபை பண்ணிக்கிட்டே வர்றாரு. ஸோ பிகினிங்கில் வந்து இந்த எதுவுமே ப்ராசஸ் மூவ் ஆகலை, ஷிப்மெண்ட்ஸ் லேட் ஆகுது அப்படின்னு வைஸ் பிரசிடென்ட்டை திட்டு வாங்கினவர் இன்றைக்கி வந்து அலெக்ஸ் என்னன்னா, இது புரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் அந்த பாட்டில் நெக்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு நான் பாட்டில் நெக்ஸை பின்னாடி ப்ரியோரிட்டைஸ் பண்ணி அதை செகண்ட் ஃபேஸில் போட்டு பாட்டில் நெக் இருக்கிற ஒரு போர்ஷன்ஸ் எல்லாமே வந்து ஹை ப்ரியாரிட்டி கொடுத்து பார்க்கணும் அப்படின்றாங்க. ஸோ அதில் கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மெஷினால் ஒரு மொத்த பிரச்சனையும் நடக்குது அப்படின்னு கண்டுபிடிச்ச உடனே அந்த மெஷினில் ஓவர்லோட் ஆகி நம்ம ப்ராசஸ் ஷிஃப்டிங் எல்லாம் நிறைய பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்றனால தான். ஸோ அது பாட்டில் நெக் ரிமூவ் பண்ணுறதுக்கு இன்னொரு பழைய மெஷினை ரீஃபர்பிஷ் பண்ணிவிட்டு அவங்க இந்த லோடை அங்கே ஆஃப் ஷூட் பண்ண உடனே கொஞ்சம் சிஸ்டம் ப்ராசஸில் மூவ் ஆக ஆரம்பிக்குது. ஸோ இந்த மாதிரி இது வந்து ஒரு இன்சிடென்ட், இந்த மாதிரி குட்டி குட்டியாக எல்லா இன்சிடென்ட்ஸும் வந்து அவர் ஒன்றுனா சரி பண்ணிட்டு வந்தவுடனே மொத்த சிஸ்டமும் பர்ஃபெக்டாக போயிட்டுருக்கு அப்படின்றத பார்க்குறாங்க. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா, லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஆஃபீஸ் அட்மாஸ்ஃபியரில் மட்டும் இல்லை, அதாவது ஒரு கம்பெனி அந்த லெவலில் மட்டும் இல்லை, வீட்லேயும் சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம நினச்சதை சாதிக்க முடியாமல் அங்கங்கே ஸ்தம்பிச்சு நிற்கிற மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ என்னோடய லைஃப்லேயும் பார்த்தீங்கன்னா நான் வந்து யூ கேன் சீ மீ அஸ் டூ ரோல்ஸ். ஸோ ஒன்று வீட்டில் ஒரு ஒய்ஃபாக ஒரு அம்மாவாக இந்த ஒரு ரோல் ப்ளே பண்ண வேண்டியது இருக்குது, ஃபேமிலி மேனேஜ்மெண்ட் அப்படின்றது நம்ம தலையில் இருக்குது அஸ் ஒன் ஆஃப் த ரெஸ்பான்சிபிலிட்டி. இன்னொரு சைடு இங்கே ஆஃபீஸில் ஒரு முக்கியமான ரோலில் இருக்கும். ஸோ நம்மளுக்கு கேபிஎஸ் நிறையா இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டீச்சிங் தாண்டி ஒரு அட்மிஷன் ரோலில் இருக்கும், இது போக ரிசர்ச் பண்ணணும், இது போக பல இது இருக்குது. ஸோ இது எல்லாமே ஹோலிஸ்டிக்காக பண்ணணும் அப்படிங்கும்போது சில நேரங்களில் சில பாட்டில் நெக்ஸ் சந்திக்கிறோம். ஸோ இது பர்ஃபெக்டாக ஒரு பேலன்ஸ் லைஃப், இன்றைக்கி ஒர்க் லைஃப் பேலன்ஸ் பற்றி நிறைய ரிசர்ச்சஸ் எல்லாம் நடக்குது. ஸோ பேலன்ஸ் லைஃபாக கொண்டு போகணுன்னா வாட் ஐ டிட் இஸ் லைக் இந்த ஒரு சிச்சுவேஷனை புரிஞ்சு இந்த ஸ்டோரி கேட்டதுலேருந்து ரொம்ப இன்ஸ்பயர் ஆகி ஐ ஜஸ்ட் ஸ்டார்டட் லுக்கிங் இன் டு லைக் வாட் இஸ் பாட்டில் நெக் இன் மை ஃபேமிலி. ஸோ ஃபேமிலி மேனேஜ்மெண்ட்ல பாட்டில் நெக்ஸ் என்னவா இருக்கு, அண்ட் இங்கே கெரியர்ஸ்ல என்ன பாட்டில் நெக்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா ரிசர்ச் அப்படின்னு எழுதுறதோ இல்லை கேஸ் ஸ்டடி எழுதுறதோ ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணேன். காரணம் வந்து என்னோட கேப்பபிலிட்டி. ஸோ அப்ஸ்கில்லிங் பண்ணணும், ஒரு கேஸ் ஸ்டடினா எப்படி எழுதணும், இதெல்லாம் வந்து எனக்கு ஒரு பெரிய பாட்டில் நெக்காக இருக்கிறது ஐடென்டிஃபை பண்ணேன். பண்ணதுக்கப்புறம் ஐ ஃபெல்ட் லைக் ஐ ஷுட் டேக் அப் சம் மோர் டைம், இதை வந்து ப்ரியாரிட்டைஸ் ஹை ப்ரியாரிட்டி பண்ணி அதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எக்ஸ்ட்ரா ஸ்பெண்ட் பண்ணணும். அப்போ வந்து நிறைய கேஸ் ஸ்டடி ஒர்க் ஷாப், ஸோ சொல்யூஷன் தேட ஆரம்பித்தேன். ஸோ கேஸ் ஸ்டடி ஒர்க் ஷாப்ஸ் அட்டன் பண்ணோம். ஓகே ரிசர்ச் ஆர்டிக்கல் அப்படின்னா ரொம்ப வரல அப்படின்னா கேஸ் ஸ்டடீஸில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. ஸோ கேஸ் ஸ்டடீஸில் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுவோம், பிஸ்னஸ் ஹவுசஸ் மீட் பண்ணுவோம். ஏன்னா என்னுடைய ஸ்ட்ரென்த் என்னென்னு ஐடென்டிஃபை பண்ணேன். ஸோ மை ஸ்ட்ரென்த் இஸ் கனெக்டிங் வித் த இண்டஸ்ட்ரீஸ், நெட்ஒர்க் பண்ணுறது. ஸோ அவங்களோட ஒரு இன்டர்வியூ எடுத்து இதை கேஸ் ஸ்டடீஸாக பப்ளிஷ் பண்ணலாமே அப்படின்னு ஐ டுக் த அதர் ரூட். ஸோ இப்போ வந்து என்னோட கேபிஐ மீட் பண்ணுறதுக்கு டுவர்ட்ஸ் ஜர்னி ஐம் ஜஸ்ட் மேட்சிங் இட் அவுட். ஸோ இப்படி ஒவ்வொரு பாட்டில் நெக்ஸும் பார்த்து கண்டுபிடிச்சி பண்ணும்போது நம்மளோட வீக்னஸ் எல்லாம் ஓவர் கம் பண்ணி நம்மளோட ஸ்ட்ரென்த்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி வேர் ஏபிள் டு செட் சிஸ்டம் இன் பிளேஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா கெரியர்ஸ்லேயும் ஒரு கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட் இருந்த மாதிரியே இருந்தது, சில விஷயங்களை சாதிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. அது இருக்கும்போது ஒரு செல்ஃபாக மோட்டிவேட் ஆகும். செல்ஃபாக மோட்டிவேட் ஆகும்போது சாதிக்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லை, சக்ஸஸ்ஃபுல்லாக எதுனாலும் பண்ணலாம், நத்திங் இஸ் யூனோ ரியலி அ கன்ஸ்ட்ரெயின்ட் ஆர் அ சேலஞ்ச் அப்படின்னு தோணுது. ஸோ இட்ஸ் அ மைண்ட் செட் கேம் அப்படின்னு புரிஞ்சுக்கு. ஃபேமிலி சைடும் பார்த்தீங்கன்னா சில பாட்டில் நெக்ஸ். ஸோ ஒவ்வொரு இன்சிடென்ட் ஒவ்வொரு ட்ராஜடி இன் லைஃப். ஸோ அது எப்படி ஓவர் கம் பண்ணுறது, அண்ட்
இப்போ குழந்தைங்கன்னா இப்போ ஏர்லியர் ஜென்ரேஷன்ஸ், நாங்கள் வந்து வி ஆர் சாண்ட்விச்ட் ஜென்ரேஷன் சொல்லுவோம். ஸோ எல்டர்லி பீப்புள் வீட்டில் இருக்காங்க, யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க, ரெண்டு பேருக்கு மத்தியில் ஒரு பேலன்ஸ்டாக மேட்ச் கொண்டு வரது ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. அப்போ இதை எப்படி சால்வ் பண்ண போகிறோம், அந்த பாட்டில் நெக்ஸை எப்படி சந்திக்க போகிறோம் அப்படின்றது எல்லாமே வந்து இந்த தியரி ஆஃப் கன்ஸ்ட்ரெயின்ஸ், இந்த பாட்டில் நெக்ஸ் வந்து இட் கேம் மீ லாட் ஆஃப் இன்சைட்ஸ். நான் இது எல்லாம் எங்கேருந்து வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த புக் ரீடிங் அப்படின்ற ஹேபிட் வந்து இட் இஸ் பேவிங் வே ஃபார் மீ. லைக் ஒன் ஆஃப் த புக்ஸ் விச் ஐ ரியலி லவ்ட் அண்ட் ஹவ் பீன் ரியலி அப்ளைங் இன் மை ஓன் லைஃப் இஸ் புக் கால் தி கோல். ஸோ இது வந்து ஆத்தர் எலியாஹூ கோல்ட்ராட் அப்படின்றவரே எழுதியிருக்காரு 1984. ஸோ இந்த புக்கு பார்த்தீங்கன்னா பேசிக்காக இந்த புக்கு வந்து ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்டுக்குன்னு சொல்கிறாங்க. பட் இது இதோட அப்ளிகேஷன் வந்து கேன் பி சீன் அக்ராஸ் யூனோ ஃபேமிலி மேனேஜ்மெண்ட், அக்ராஸ் யூனோ பிஸ்னஸ் ஹவுசஸ், எல்லா இடத்துலையும் அப்ளை ஆகுது. இது தியரி ஆஃப் கன்ஸ்ட்ரெயின்ஸ் அப்படின்றது இட்ஸ் நாட் ஓன்லி அ பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் கான்செப்ட், பட் யதார்த்தமாக எல்லார் லைஃப்லையும் அப்ளை ஆகக்கூடிய ஒரு தியரியாக வந்து எனக்கு ரொம்பவே வந்து ஐ ஹேட் சம் இன்சைட்ஸ். ஸோ இந்த புக்கு வந்து பார்த்தீங்கன்னா 30+ chapters இருக்குது. இது இப்போ எல்லாருமே வந்து ஒவ்வொருத்தருடைய பர்செப்ஷன் இந்த புக்கு வந்து வேறு வேறு மாதிரி அவங்கவுங்க லைஃப்பை வந்து கனெக்ட் ஆகிற மாதிரி இந்த புக்கு இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த புக்கு வந்து ஒரு நல்ல புக்கு அண்ட் இட் இஸ் ஒர்த் ரீடிங். ஸோ பர்டிகுலராக சின்ன சின்ன பிஸ்னஸ் ஹவுசஸ், இன்றைக்கி நான் நிறைய ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸோட கனெக்ட் பண்ணி கன்சல்டிங்லாம் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ வாட் ஐவ் சீன் இஸ் இந்த பாட்டில் நெக்ஸால் தான் எல்லா இண்டஸ்ட்ரீஸும் இன்றைக்கி சஃபர் ஆகுது. ஸோ இந்த புக்கை படித்தாங்க அப்படின்னா தி கோல் இது படித்தாங்கன்னா, ஸோ வாட் இஸ் ஹை ப்ரியாரிட்டி, இந்த பாட்டில் நெக்ஸெல்லாம் எப்படி ஓவர் கம் பண்ணுறதுன்றது கண்டிப்பாக ஒரு இன்சைட்ஸ் கிடைக்கும். And industries will really be benefited out of it. And people who could connect with their family and personal life also can apply the, through these concepts. So in the book, one of them is a good book. So it's authored by Eliyahu Goldratt. Kandipa padinga, it will be very useful. Nariya CEOs, entrepreneurs, ellarume, avunga padicha books lande enna inspiration eduthirukanga. Generally, indha mari business people successfully vandhavanga pathinga na, avanga nariya books read pandravanga irundhirupanga. So Magic 20 vandu indha paadhaila da இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி சக்ஸஸ் ஆன ஒரு சிஇஓஸ் எல்லாரும் ஆண்டர்பிரினர்ஸ் அவங்கள்ட்டெல்லாம் பேட்டி எடுத்து அவங்களோட புக் ரிவ்யூஸ் எல்லாம் ஒரு சிம்பிளிஃபைட் மோடில் இந்த பிளாட்ஃபார்மில் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ மேஜிக் 20 இஸ் ஃபார் ஷுர் டு பி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெனிஃபிட் எடுத்துக்கோங்க.